அம்மாவின் சமையலில் குறை இருப்பின் காட்டிக்கொள்ளாதே, ஏனெனில் சிலருக்கு அம்மா இல்லை, பலருக்கு உணவே இல்லை. தன்னிடம் இல்லை என்பதால் அவன் கையேந்துகிறான். இருக்கும் நாம் கை கொடுக்க தவறிவிடுகிறோம். நம்மால் முடிந்தளவு உதவுவோம். பசி மிகவும் கொடுமையானது. பணம் இருந்தால் மட்டும் சந்தோஷமா வாழ்ந்திட முடியாது. பாசமா இருக்கிறவங்க பக்கத்துல இருந்தால் தான் சந்தோஷமா வாழ முடியும். பெற்ற தாய் தந்தையை கைவிட்டவன் எத்தனைதான் தர்மங்கள் செய்தாலும் அது வீண். அவன் செய்யும் நற்செயல்களும் வீண்தான். உதவி செய்யுங்கள். அதை உயர்ந்தவர்களுக்கு செய்வதை விட ஒருவரை உயர்த்துவதற்கு செய்யுங்கள். தாய் தந்தையாரின் அருமை நீ வளரும் போது தெரியாது, உன் பிள்ளைகளை நீ வளர்க்கும் போதுதான் தெரியும். பெற்றோர்களுக்காக ஏதாவது ஒன்றை விட்டு செல்லுங்கள். பெற்றோர்களை ஏதாவது ஒன்றிற்காக விட்டு செல்லாதீர்கள். தாயிடம் உங்கள் பேச்சு திறமையை காட்டாதீர்கள். உங்களுக்கு பேச கற்றுக் கொடுத்ததே அவர்தான். ஒரு தாய் 5 குழந்தைகளையும் வளர்த்து விடுவாள். ஆனால் 5 குழந்தைகளும் சேர்ந்து ஒரு தாயை காப்பாற்றுவது கடினம். ஓவியத்தில் கூட ஓய்வில்லாதவள் அம்மா. அப்பாவோட வருமானத்தை சுலபமாக அனுபவிக்க மகன்களுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனால் அதே சுதந்திரம் அதே மகன் சம்பாதிக்கும் போது அதே அப்பாவுக்கு கிடைப்பதில்லை. 4 வயதில் சண்டை போட்டோம். அம்மா என்னுடையது, அப்பா என்னுடையது. 40 வயதில் சண்டை போடுகிறோம். அம்மா உன்னுடையது, அப்பா உன்னுடையது. இனி என்ன செய்ய போகிறாய் என்பதை அம்மாவிடம் சொல். எப்படி செய்ய வேண்டும் என்பதை அப்பாவிடம் கேள். வாழ்வில் சிறந்த வழிகாட்டி நம் பெற்றோரே. மிச்சம் வைக்காம சாப்பிட வைக்கிறதும் அம்மாதான். மிச்சம் வச்சதை மட்டும் சாப்பிடுறதும் அம்மாதான். அம்மாவை விட அதிசயம் வேறு இல்லை. எந்த அம்மாவும் என் அம்மாவை போல் இருக்க முடியாது என எல்லோரையும் நினைக்க வைப்பதே அம்மாவுக்களின் அதிசயம். பிறர் விரும்பியதை தான் பேச வேண்டுமானால் பொய் மட்டும்தான் பேச வேண்டும். விரும்பியபடி தான் நடக்க வேண்டுமானால் நடிக்கத்தான் முடியும். உள்ளத்தில் நஞ்சு வைத்து உதட்டிலேயே கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாத ஓர் உயிர் அன்னை மட்டும்தான். வேலை செய்யும் இடத்திலும் சரி, நண்பர்கள் வட்டத்திலும் சரி, சொந்தத்திலும் சரி, அளவுக்கு மீறி இடத்தை விடுவோமானால் இதுதான் நிலைமை, இதுதான் உண்மை. நன்றாக பேசி பழகுபவன் எல்லாம் நமக்கு நல்லதே செய்வான் என்று நினைக்காதே. தேளின் கொடுக்கில் மட்டுமல்ல, சுவையான தேன் சேகரித்து கொடுக்கும் தேனின் கொடுக்கியிலும் விஷம்தான் இருக்கிறது. பேச வேண்டிய நேரங்களில் பேசாமல் இருந்துவிட்டால் அமைதியான நேரங்களில் நிம்மதியாக இருக்க முடியாது. இவ்வுலகில் மனதளவில் கூட துரோகம் நினைக்காத ஒரு ஜீவன்கள் 10 மாதம் சுமந்து பெற்ற அம்மா, பெற்ற மாதத்திலிருந்து சுமந்த அப்பா. பணம் பணம் என தேடி அலையும் பெரும்பாலான பெற்றோர்களுக்கு தெரியவில்லை வீட்டில் விலைமதிப்பற்ற செல்வம் அன்புக்காய் இயங்குகின்றது என்று. ஒரு நாய்க்கு 3 நாள் சோறு வச்சா 3 வருடத்திற்கு மறக்காது. ஒரு மனிதனுக்கு 3 நாள் சோறு வச்சா 3 மணி நேரத்திலேயே மறந்துடுவான். நீங்கள் பிறரிடமிருந்து தனித்திருக்க விரும்பினால் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் போதுமானது. தானாகவே ஒதுக்கி வைக்கப்படுவீர்கள். வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல், சில பேருக்கு மிகவும் நன்றி சொல். பல பேர் நம் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள், சில பேர் பாடமாகவே வந்தவர்கள். கதறி அழவ முடியாமல், கண்ணீரை அடக்க முடியாமல் கலங்கியபடி வீதியில் நடந்து சென்ற கனமான நாளை ஒருவரும் கடக்காமல் இருக்க முடியாது. நிரந்தரம் இல்லாத உலகம் சுயநலம் நிறைந்த உலகம். யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை மட்டுமே நிஜம். உங்களால் முடிந்தவரை தனிமையில் வாழும் முதியோரிடம் நேரத்தை செலவிடுங்கள். அவர்கள் உங்களுடன் பேசுவதற்கு ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் தனிமையை விட கொடுமையே எதுவும் இல்லை. கடவுளை தவிர வேறு எந்த ஆதரவும் இல்லாத நபரை ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள். உன்னுடைய கனவு பெரிதாக இருக்கும் போது உனது உழைப்பு கனவை விட பெரியதாக இருக்க வேண்டும். நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லப்படுவதில்லை. வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்துவிடாது. எதுவுமே சரியில்லாத போதும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புவதுதான் வாழ்க்கை.
60 வயதிற்கு மேல் அப்பா வேலைக்கு சென்றால் பிள்ளை சரியில்லை என்று அர்த்தம். 16 வயதிற்கு கீழ் பிள்ளை வேலைக்கு சென்றால் அப்பா சரியில்லை என்று அர்த்தம். சில வேளைகளில் சில இடங்களில் சில பொருள்களுக்கு கிடைக்கின்ற மரியாதை கூட மனிதருக்கு கிடைப்பதில்லை.